அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோடி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆடி மாதம் வருகின்றது ஆடி மாதத்தின் சிறப்புகளை ஒரு சிறிய தொகுப்பாக கொடுப்பதற்கு இந்த ஆடியோ பதிவு டாபிக் போகிறதுக்கு முன்னால சில விஷயங்கள் ஜோதிடம் பார்க்கறதா இருந்தாலும் வாஸ்து பார்க்கறதா இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும் பார்க்கப்படும் கால் பண்ண வேண்டாம் எந்த ஆன்மீக சந்தேகமாக இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்கள் மேலும் உங்களை கோடீஸ்வரனாக்கும் தன ஆகர்ஷண கீதை புத்தகத்திற்கு பதிவுகள் வரவேற்கப்படுகிறது உங்கள் குடும்பத்திற்கே உண்டான பிரத்யேகமான பண வசிய மந்திரத்துடன் கூடிய அற்புதமான ஒரு நூல் விநாயகர் சதுத்தியனை வெளிவருது அந்த புத்தகம் தேவையில் வாட்ஸ்அப் மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்பானூலே ஆடி மாதம் என்றாலே நமது நினைவுக்கு வருவது அம்பாள் தான் அம்பாளின் வழிபாடு தான் ஆடி மாதம் சிவபெருமான் அம்பாளின் தியானத்தை மெய்த்து அம்பாளின் பக்திக்கு இணங்கி ஆடி மாதத்தின் அம்பாளின் வழிபாட்டுக்குரிய மாதமாக அருள்புரிந்தார் அதாவது ஆடி மாதம் விரதமிருந்து அம்பாலை வழிபடுகின்றவர்கள் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கட்டும் பொருளாதார பிரச்சனை தீரட்டும் துன்பங்களிலிருந்து அவர்கள் வெளிவரட்டும் பாவங்கள் கழியட்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான வரத்தை சிவபெருமான் அம்பாளுக்கு வழங்கினார் அம்பாலை பெரும்படுத்தும் விதமாக ஆடி மாதம் என்றாலே அம்பாலின் மாதம் அப்படின்னு ஐதீகங்கள் சொல்லுகின்றது அம்மனுக்குரிய மாதமான இந்த ஆடி மாதத்தை அம்மனின் கூடிய வழிபாடுகளை சிறப்பாக யார் ஒருவர் செய்கின்றாரோ அவர் நிச்சயமாக வாழ்வில் முன்னேறுவார் அப்படின்னு புராணங்கள் கூடுகின்றது பூமாதேவி ஆண்டாள் நாச்சியாராக அவதரித்தது இந்த ஆடி மாதத்தில் தான் அது எனவே இந்த ஆடி மாதம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதங்க இந்த ஆடி மாதத்தில் வந்து புராணங்கள் என்ன சொல்கிறதுனா சிவனே அதாவது ஈசனின் சக்தியே ஆடி மாதத்தில் சக்திக்குள் அடங்குகிறது அம்பாலின் சக்திக்குள் அடங்குவதாக புராணங்கள் கூறுகிறது அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல புராணம் என்ன சொல்லுதுன்னா சிவசக்தியை விட சிவனுடைய சக்தியை விட அம்பாளுடைய சக்திக்கு பலம் அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல புராணங்கள் இதை சொல்லுகின்றன எனவே இந்த ஆடி மாதத்தை தவறவிட வேண்டாம் அன்பார்களே அதுவும் குறிப்பாக ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த தினங்கள் அந்த தினங்களில் நிறைய விரதங்கள் வ வழிபாடுகள் சொல்ல போகிறோம் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் இந்த ஆடி மாதத்தில் தான் விவசாயிகள் விதை விதைப்பார்கள் நல்லா வெல்லாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆடி பூரம் ஆடி கிருத்துகை வரலட்சி நோன்பு ஆடி அமாவாசை ஆடி மாத வளர்புறை துவாதசி ஆடி பெருக்கு போன்ற அற்புதமான விசேஷங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருகிறது அன்பானவர்களே ஆடி மாத விசேஷத்துக்கு தயாராகி கொள்ளுங்கள் நம்ம சேனலில் அடுத்தடுத்து இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன விரதம் இருக்கணும் என்னென்ன மந்திரம் சொல்லணும் என்னென்ன பூஜைகள் பண்ணணும் என்னைக்கு அம்பாளுக்கு விளக்கேற்றி பூஜை செய்யணும் வீட்டில் விளக்கு பூஜை எப்படி செய்யணும் எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறோம் அதனால் ஆடி மாதத்தினுடைய வழிபாட்டுக்கு தயாராக கொள்ளுங்கள் உங்களை தயார்படுத்துவதற்காக இது ஒரு முன்னறிவிப்பு ஆடின்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்களேன் ஆடி மாதம் வருகின்றது அம்பாலை வழிபட்டு அம்பாலின் பரிபூர்வமான அருளை பெறுவோம் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறார் ஆனந்த மரணட்டும் பரவட்டும்